பிரித்தானியாவில் வீதியில் நடந்த பயங்கரம். 60 வயதுடைய நபருக்கு நேர்ந்த கதி. பிரித்தானியாவில் திருடன் என சந்தேகிக்கப்படும் 60 வயது நபரை போலீசார் ரத்தம் வரும் அளவிற்கு பொது இடத்தில் பயங்கரமாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணியளவில் ஹாட்போர்ட் ஷேரில் உள்ள ஸ்டீவனேஜ் சிட்டி சென்டரில் நடந்துள்ளது. இந்த சம்பவத்தின் வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்கிருக்கும் ஒரு கடையில் திருடியதாக நம்பப்படும் அந்த முதியவரை கிட்டத்தட்ட 6 போலீசார் சேர்ந்து சுற்றி வளைத்துள்ளனர். அவரை கைது செய்வதற்காக அவர் மீது 2 முறை டேசர் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவர் அந்த மின்சார அதிர்ச்சியில் தாக்குப்பிடிக்க முடியாமல் அங்கேயே சுருண்டு கீழே விழுந்துள்ளார். அதன் பிறகும் போலீசார் ஒருவர் அவரை முதுகில் எட்டி உதைத்துள்ளார். இதனால் அவரது தலை தரையில் வேகமாக அடிபட்டு நெற்றி மற்றும் முகத்தில் உடனடியாக ரத்தம் சொட்டுகின்றது. பிறகு அவர் கீழே நசுக்கப்பட்டு கை விலங்கு போட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் சம்பவ இடத்துக்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்களால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் முன்னெச்சரிக்கையாக லிஸ்ட் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பிறகு அவர் பலத்த காயமின்றி வெளியேற்றப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஒரு போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் மற்றும் கிரிமினல் சேதம் ஆகிய சந்தேகத்தின் பேரில் அந்த 60 வயது முதியவர் கைது செய்யப்பட்டு தற்போது அவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த காட்சிகள் அனைத்தையும் அங்கிருந்த நபரொருவர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகின்றது.